நம்ம பார்க்க போறது grilled cheese vegetable sandwich. இதுக்கு தேவையான பொருள் bread, தக்காளி, வெங்காயம், cheese, புதினா, butter, pepper, மிளகுத்தூள், கருப்பு உப்பு, உப்பு, கொடமிளகா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, எலுமிச்சை பழம் சார். இப்போ உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸையும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் கொடமிளகாவை நைஸாக இப்படி நறுக்கி வச்சுடுங்க. முதல்ல சட்னியை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா மிக்சியில் போட்டு கொஞ்சம் லேசாக வாட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுலேயே உப்பும் எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கலர் மாறாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அதை தான் நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இந்த சட்னி. முதல்ல ஒரு பவுலில் இந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து அந்த கொடமிளகா நறுக்கி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துருங்க. ரெண்டையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த ப்ரெட்டில் தடவுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு வெண்ணெய் தடவிக்கோங்க. ஈவனாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த ப்ரெட் பட்டர் வந்து இதுவாக இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ அடுத்தது வந்து அந்த பச்சை சட்னி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் எடுத்து அதில் தடவிக்கோங்க. உருளைக்கிழங்கும் கொடமிளகாவும் பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறம் இந்த சைடில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சு இது மேலே இந்த சீஸ் வந்து நம்ம துருவி வச்சுருந்தோம்ல அதை அது மேலே லேசாக கொஞ்சோண்டு போட்டுருங்க. அந்த அளவுக்கு போதும். அதுக்கு மேலே மிளகுத்தூள், கருப்பு உப்பு, உப்பு, இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இது மேலே நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்படி இந்த எஜ்ஜஸ் நல்லா அமுக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரீஹீட் பண்ண கிரில்லில் வச்சு அது பண்ணோம். இப்போ வீட்டில் கிரில் இல்லைன்னு மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் கொஞ்சோண்டு வெண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு இந்த தோசைக்கல்ல வச்சு பண்ணிங்கனாக்கா அதே நம்ம கிரில்ல வச்சு பண்ணுற மாதிரியே வரும். கிரில்ல நான் முதலே ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ப்ரெட்டை எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை இப்போ ஒரு 2 to 3 minutes விட்டிங்கன்னா ப்ரௌன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுத்து நம்ம இந்த கிரில் இதில் வச்சுட்டு அதனால் நம்ம திறக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக எப்படி கிறிஸ்பாக ஆயிருக்கு பார்த்தீங்களா.
இதை இப்போ ஹாஃபாக நல்லா ஒரு ஷார்ப் நைஃப்பில் ஹாஃபாக வெட்டிடுங்க. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ கிரில்டு வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் ரெடி. கிரில்டு வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் துண்டுகள் 5, வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, தக்காளி 2, துருவிய சீஸ் 1/2 கப், குடைமிளகாய் 1, வெண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி 1 கப், கருப்பு உப்பு 1 தேக்கரண்டி, எலுமிச்சன் சாறு 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கிரில்டு வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் செய்முறை: புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எலுமிச்சை சாறு, உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். வேக வைத்து துருவிய உருளைக்கிழங்குடன் நறுக்கி வைத்துள்ள குடைமிளகாயை சேர்த்து நன்றாக மசித்து வைத்துக் கொள்ளவும். பிரெட் துண்டின் மீது வெண்ணெயை தடவி அதன் மேல் அரைத்து வைத்துள்ள கொத்தமல்லி புதினா சட்னியை வைத்து பிரெட் துண்டு முழுவதும் பரப்பவும். பிறகு அதன் மேல் மசித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கு கலவையை சிறிது வைத்து நன்றாக பரப்பி அதன் மேல் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம், தக்காளி துண்டுகளை வைத்து அதன் மேல் துருவிய சீஸை தூவவும். பிறகு அதன் மீது மிளகுத்தூள், கருப்பு உப்பு, உப்பு ஆகியவற்றை லேசாக தூவி மற்றொரு பிரெட் துண்டை அதன் மேல் வைத்து மூடி லேசாக அதை அழுத்தவும். ப்ரீஹீட் செய்துள்ள கிரில்லில் இதை 5 நிமிடம் வைத்து பொன்னிறமாகும் வரை வேகவிட்டு எடுத்து 2 துண்டாக நறுக்கி புதினா கொத்தமல்லி சட்னியுடன் சேர்த்து பரிமாறவும். கிரில்டு வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் தயார்.